கலாம் செய்திக்காக வாசிப்பவர் வி கே பிரியன். தமிழகத்தில் இந்தி மூலம் வட இந்தியர்களின் ஆதிக்கத்தை திணிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக ஆதித்தமிழர் பேரவையின் நிறுவனத் தலைவர் அதியமான் சேலத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வருகை தந்த ஆதித்தமிழர் பேரவை நிறுவனத் தலைவர் அதியமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், ஒரே நாடு ஒரே மொழி எனும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் கருத்தை கண்டிப்பதாக தெரிவித்த அவர், தமிழகத்தில் இந்தி மூலம் வட இந்தியர்களின் ஆதிக்கத்தை திணிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் அமித்ஷா போன்றவர்கள் முழு சர்வாதிகாரிகளாக மாறி வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் அமைச்சர்கள் தங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளவும் ரைடுக்கு பயந்தும் மத்திய அரசின் முடிவுகளை எதிர்க்க மாட்டார்கள் என தெரிவித்த அவர், தமிழக அமைச்சர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் மாறுபட்ட கருத்தினையை தெரிவித்து வருகையில் எவ்வாறு ஒருமித்த கருத்தோடு செயல்படுவார்கள் என கேள்வி எழுப்பினார்.